அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 53 ஆண்டு நிறுவன தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் கட்சி கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொண்டர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் மூத்த தலைவர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், கே பி முனுசாமி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, குறைந்த அளவு பெய்த மழைக்கே சென்னை தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சென்னை ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியதாகவும் கூறினார். சென்னை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் கனமழை பெய்திருந்தார் மக்கள் எங்கு சென்றிருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், திருப்புகள் கமிட்டியின் அறிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கூறினார். இன்றைய தினம் கூட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு அதிக மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெயில் தான் பிரகாசமாக இருக்குது. ரெட் அலர்ட் கொடுத்த பிறகு எந்த மழையும் காணா, ஆனால் குறைந்த அளவு மழை பொழிவு ஏற்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட சென்னை மாநகரம் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளத்தால் தத்தளித்திய காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏனைய அமைச்சர்கள்லாம் எங்கேயுமே தண்ணி தேங்கலை, மக்கள் பாதிக்கப்படவில்லை என்ற ஒரு பொய்யான தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு திருப்புகள் கமிட்டி எதற்காக அமைத்தீர்கள்? அதனுடைய வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, அப்போதான மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. முதலமைச்சர் சொன்னாலும் இதில் ஏன் தயக்கம்? நீங்கள் தான் ஜெஞ்சம் சொல்கிறீங்களே.